அண்டர் கிராஜுவேட்ஸ்க்கு அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் ஐஐடி ஐஐஎஸ்சி இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸில் படிக்கணுங்கிற ஆசை நிறைய பேத்துக்கு இருக்கும். ஆனால் இதில் எப்படி என்டர் ஆகுறதுன்னு பல பேத்துக்கு தெரியாது. இதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் கேட் எக்ஸாம். இந்த கேட் எக்ஸாம் வழியாக உங்களால் ஐஐடி ஐஐஎஸ்சியில் என்டர் ஆக முடியும். இல்லை நான் ஜாப் தான் போவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வழியாக பப்ளிக் செக்டர்ஸில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ கேட்னா என்ன, இதை யார் கண்டக்ட் பண்ணுறா, இதோட எலிஜிபிலிட்டி, சிலபஸ், பேட்டர்ன், அப்புறம் நம்ம ஏன் இந்த கேட் எக்ஸாம் எழுதுறோன்னு கேட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கேட் கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். இது ஒரு நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். சரி, இது யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஐஎஸ்சி பெங்களூர் அண்ட் 7 ஐஐடி சேர்ந்து தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. கேட் 2022 அதாவது அப்கமிங் கேட் எக்ஸாமை ஐஐடி கராக்பூர் தான் ஆர்கனைஸ் பண்ண போகிறாங்க. இந்த எக்ஸாமை யாரெல்லாம் எழுதலான்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர், டெக்னாலஜி அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிற ஆர்ட்ஸ், காமர்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் எழுதலாம். இது உங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிட்டும் எழுதலாம், இல்லை தேர்ட் இயர் படிக்கும் போதுலேருந்தே இந்த எக்ஸாம் எழுதலாம். ஒருவேளை நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கும் போது இந்த எக்ஸாமை எழுதலாம். கேட் எக்ஸாமோட வேலிடிட்டி 3 இயர்ஸ். இதை நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கும் போதே கிளியர் பண்ணிங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்கள் உடனே ஐஐடி ஐஐஎஸ்சி இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸில் உங்களால் ஜாயின் பண்ண முடியும். ஏன் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் யூஜியில் எந்த அளவுக்கு சப்ஜெக்டை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, அப்ளிகேஷன் ஓரியன்டாக எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க தான். நீங்கள் அப்ளிகேஷன் ஓரியன்டாக ஒரு சப்ஜெக்டை நீங்கள் படிக்கும் போது இந்த எக்ஸாமை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் ஏன் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீசன் இருக்குது. ஒன்று வந்து ஹையர் ஸ்டடீஸ், இன்னொன்று வந்து ஜாப். ஹையர் ஸ்டடீஸை நீங்கள் இந்தியாவிலையும் பண்ணலாம், அப்ராட்லேயும் பண்ணலாம். இந்தியாவில் நீங்கள் பிஜி பண்ணும்போது உங்களுக்கு 12,400 பர் மந்த் ஸ்டைஃபண்டாக கிடைக்கும். இதுவே நீங்கள் பிஹெச்டி பண்ணிங்கன்னா 25,000 ப்ளஸ் HRA அதாவது ஹவுஸ் அலவன்ஸ் பர் மந்த் உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக கிடைக்கும். இதுவே நீங்கள் அப்ராடில் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஜெர்மனி இல்லைனா சிங்கப்பூரில் இந்த கேட் ஸ்கோர் வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து ஜாப்ஸ், பெல், கேல், ONGC இந்த மாதிரி ஒரு 50+ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸில் இந்த கேட் ஸ்கோரை வச்சு உங்களால் ஜாயின் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேட் சிலபஸை வச்சு நீங்கள் IES, UPSC இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கும் பேரலலாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இந்த கேட் ஸ்கோர் வந்து ஒரு 70% தான், மீதி 30% நீங்கள் அப்ளை பண்ணுற இன்ஸ்டியூட்டில் நடக்கிற இந்த இன்டர்வியூ தான். ஸோ கேட்டை கிளியர் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தான் இந்த இன்டர்வியூவை கிளியர் பண்ணுறதும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நான் முன்னாடியே சொன்ன ஸ்டைஃபண்டும் சரி, இந்த இன்டர்வியூவும் சரி, ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுக்கும் தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். இந்த எக்ஸாம் எழுத எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் எத்தனை அட்டெம்ப்ட்ஸ் வேணாலும் எழுதிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேட்டோட சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ இப்போ கேட் 2022 பார்த்தீங்கன்னா புதுசாக ரெண்டு பேப்பர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஜியோமேட்டிக்ஸ் இன்ஜினியரிங், இன்னொன்று வந்து நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் மெரான் இன்ஜினியரிங். ஸோ இப்போ கேட்டில் டோட்டலாக 29 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த 29 சப்ஜெக்ட்ஸ்க்கான சிலபஸும் கேட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்குது. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணுமோ அந்த சிலபஸை நீங்கள் போய் அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இருக்கிற 29 சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் ஒரு பேப்பரும் எழுதலாம், இல்லை ரெண்டு பேப்பரும் எழுதலாம். ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் அந்த சப்ஜெக்டோட கோடை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் ஒரு பேப்பர் சூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக எழுதலாம், இல்லை எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ நீங்கள் செகண்ட் பேப்பர் சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற பேப்பர் வந்து ப்ரைமரி பேப்பர், செகண்டாக நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து செகண்ட் பேப்பர். ஸோ இந்த செகண்ட் பேப்பர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேப்பரை ஓரியன்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறீங்க, அதுதான் உங்களோட ப்ரைமரி பேப்பர். ஸோ அவங்களே வந்து NM இல்லைனா XC கொடுத்துருவாங்க. ஸோ இந்த NM இல்லைனா XC தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கான எக்ஸாம் வந்து ஒரே நாளில் கூட நடக்கலாம், இல்லை வேறு வேறு நாளில் கூட நடக்கலாம். அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட்ஸ் எழுதக்கூடிய அந்த எக்ஸாம் சென்டர் வந்து ஒரே சென்டராக கூட இருக்கலாம், இல்லை வேறு வேறு சென்டர்ஸாக கூட இருக்கலாம். இது வந்து அவங்க போடுற அந்த ஸ்லாட்டை பொறுத்து தான் இருக்குது. கேட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், அதாவது அவங்க கொடுக்குற சென்டர்ஸில் ஆன்லைனில் தான் எழுத முடியும். இதோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம். ஸோ கேட்டை வந்து ரெண்டு செக்ஷன்ஸாக எழுதணும், ஒன்று வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட், இன்னொன்று வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற பேப்பர். இதில் டோட்டலாக 65 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். இது எப்படி பிரிக்கலான்னா ஜென்ரல் ஆப்டிடியூட் 10 க்வெஸ்சன்ஸ், இது ஸ்டாண்டர்ட், இதுக்கு டோட்டலாக 15 மார்க்ஸ். அடுத்து நீங்கள் சூஸ் பண்ணுற சப்ஜெக்ட் அது மாறும். நீங்கள் சயின்ஸ், ஆர்கிடெக்சர் இல்லை ஹியூமானிட்டிஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 55 சப்ஜெக்ட் க்வெஸ்சன் 85 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 100 மார்க்ஸ். நீங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்ட் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது மாறும். அதாவது ஜென்ரல் ஆப்டிடியூட் 10 க்வெஸ்சன்ஸ், இது ஸ்டாண்டர்ட். அதேவே இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ்க்குன்னு 13 மார்க்ஸ், சப்ஜெக்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து ஒரு 72 மார்க்ஸ்னு டோட்டலாக 100 மார்க்ஸ். அடுத்து எந்த மாதிரி டைப்பில் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்கன்னா 3 டைப்பில் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஒன்று வந்து MCQ, செகண்ட் வந்து MSQ அண்ட் தேர்ட் வந்து NAT.
ஃபர்ஸ்ட் வந்து எம்சிக்யூ, அதாவது இது ஒரு க்வெஸ்சனுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கும், இதில் ஏதோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்கியூ, இதுலேயுமே வந்து ஒரு க்வெஸ்சனுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும், ஆனால் இதில் வந்து ரெண்டு இல்லைனா மூணு ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு க்வெஸ்சன் எடுத்துக்கிறீங்க, அதில் வந்து மூணு ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது, ஆனால் நீங்கள் ரெண்டு தான் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பார்ஷியல் மார்க்ஸும் கொடுக்க மாட்டாங்க. தேர்ட் வந்து என்ஏடி, இது வந்து ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி, நீங்கள் தான் வந்து ஆன்சரை ஃபில் பண்ணணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மார்க்கிங் ஸ்கீம்ஸ். ஸோ எம்சிக்யூ க்வெஸ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் அண்ட் டூ மார்க் க்வெஸ்சன்ஸ் வரும், இதில் நெகட்டிவ் மார்க்கிங்ஸும் உண்டு. இப்போ ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸாக இருந்தால் 1/3 நெகட்டிவ் மார்க்கிங்காக இருக்கும், இதுவே டூ மார்க் க்வெஸ்சன்ஸாக இருந்தால் 2/3 நெகட்டிவ் மார்க்கிங்காக இருக்கும். இதுவே எம்எஸ்கியூஸ்க்கும் என்ஏடிக்கும் எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கிங்குமே கிடையாது. இது ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸாக இருந்தால் ஒன் மார்க் உங்களுக்கு, டூ மார்க் க்வெஸ்சன்ஸாக இருந்தால் டூ மார்க் அப்படியே கொடுத்துருவாங்க. இந்த எக்ஸாமை நீங்கள் எங்கே எழுதணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேயே நீங்கள் மூணு எக்ஸாம் சென்டர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் சென்டர் நீங்கள் எங்கே சூஸ் பண்ணுறீங்களோ, எந்த ஜோனில் சூஸ் பண்ணுறீங்களோ, அதிலே தான் மீதி ரெண்டு எக்ஸாம் சென்டர்ஸும் இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு பர் பேப்பருக்கு 750 ரூபீஸ் இருக்கும், இதுவே எக்ஸ்டெண்டட் பீரியடில் 1250 ரூபீஸ் இருக்கும். இதுவே மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு ரெகுலர் பீரியடில் 1500 ரூபீஸ் இருக்கும், எக்ஸ்டெண்டட் பீரியடில் 2000 ரூபீஸ் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது கேட் 2021 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட். நியர்லி 9 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, ஆனால் 7 lakh ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே இந்த எக்ஸாமே எழுதியிருக்காங்க. இதில் பாசிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 17.82 தான். ஸோ கேட் ஒரு சேலஞ்சிங்கான எக்ஸாம் தான், ஆனால் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா இதை ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ண முடியும். அடுத்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் டு கேட் 2022. ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எவ்வளோ நாள் ஓப்பனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30th August 2021 24th September 2021 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இதோட அட்மிட் கார்டை நம்ம 3rd January 2022 நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். கேட் 2022 எக்ஸாம் வந்து 5th, 6th, 12th, 13th February 2022 நடக்க இருக்கும், அதாவது சாட்டர்டே சண்டே இந்த எக்ஸாம் நடக்கும். ஸோ இதுக்கான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு 17th March 2022 அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கேட் எக்ஸாம் பற்றின என்டையர் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம். கேட் வந்து ஒரு சேலஞ்சிங்கான எக்ஸாம் தான், ஆனால் நீங்கள் இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்ளிகேஷன் ஓரியன்டாக நீங்கள் படிச்சிங்கன்னா இதை ஈஸியாகவே நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். இதை நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. இந்த கோட்டு செத்தஸ்கோப்பில் பார்க்க செம்மையாக இருக்கியே. நம்பியும் பேசாமல் டாக்டர் ஆகிடக்கூடாது ப்ரோ. அடுத்த நேஷனல் சாம்பியனே நம்ம தான் ப்ரோ. என்ன ஆயிடலாம்ல? டேய் ப்ரோ, அவனும் கிடக்காங்க, நம்ம மாஸ்டர் பில்டிங் கட்டலாம், அதையும் இடிச்சு விடலாம். என்ன ப்ரோ? ப்ரோ இவனுங்க பேசினா கேட்காதீங்க, நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், இந்தியாவிலே லீடிங் ஆண்டர்பிரனர் ஆகிறோம். என்ன சொல்கிறீங்க? லைட் செட் பண்ணிட்டீங்களா? ஷார்ட் ரெடியா ப்ரோ? உங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம மணிரத்ன மாதிரி ஒரு ரொமான்டிக்காக ஒரு படம் எடுக்கிறோம். என்ன சொல்றீங்க ப்ரோ? நான் சொல்றேன் ப்ரோ, ப்ரோ ப்ரோ சொன்னா கேளுங்க. வேண்டாம் ப்ரோ, ப்ரோ 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 லைட் செட் ப்ரோ ப்ரோ. என்னடா ப்ளஸ் 2 முடிச்சிட்ட, அடுத்து என்ன படிக்க போகிற?